another new video. So இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி கண்ணில இருந்து கல் எடுக்கறேன், வாயில இருந்து கல் எடுக்கறேன், தலையில இருந்து பூச்சி எடுக்கறேன்னு சொல்லிட்டு பல அவாரண சம்பவங்கள் நம்ம சேனல்ல பண்ணியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம போக வேண்டிய ஒரு இடம் கொஞ்சம் வித்தியாசமான ஒண்ணுங்க. அதாவது தமிழகத்துல பல இடங்கள்ல பல்லில இருந்து பூச்சி எடுக்கறேன்னு சொல்லி ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு சார்ஜஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 200 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்கும்போது ஒரு சராசரி மனிதனா நமக்கு பல சந்தேகங்கள் வரும். எப்படிடா நம்மளுடைய பல்லுல நம்மளே அறியாம எப்படி இவ்வளவு புழுக்களை எடுக்கறாங்க அப்படின்னு. சோ இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது இது உண்மையா பொய்யான ஆராய்ச்சி பண்றதுக்காக நான் எடுக்க கிடையாது. அந்த இடத்துல அந்த வீடியோல ஃப்ரேம்ல நான் இருக்கிறனால மட்டும்தான் இந்த வீடியோ ஷூட் பண்றேன். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு என் சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா நான் சொல்ல கிடையாது. அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் ஆனா இது பல பேர்த்தோட ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதனால உங்களால எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய உண்மையை உண்மையா பொய்யா அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு கடைசியா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்காங்க. வீடியோ பாருங்க. சொத்தப்பல் இருக்கிற ஒருத்தரையும் சொத்தப்பல் இல்லாத ஒருத்தரையும் கூட்டிட்டு பல்லுல பூச்சி எடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனோம். அங்க போனா ஏதோ கடை வீதியில கடை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பல்லில் பூச்சி எடுக்கப்படும் போட்டு இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பிறகு பல்ல பூச்சி எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனோம். நல்ல ஒரு வரவேற்போடு எங்க இருந்து வரீங்க என்ன பிரச்சனைனு கேட்டு உட்கார வச்சாங்க. ஒரு பல்லு வலி சாப்பிட்டா குடையுது குத்துதுங்கிறாரு. பிறகு பல்படி போன்ற ஒரு பொட்டலத்தை கொடுத்து பல்ல விளக்கிட்டு வர சொன்னாங்க. பிறகு அந்த பல்படி வாங்கிட்டு போய் அவர் விளக்குனாரு. அந்த பல்படி விளக்குனவர்கிட்ட கேட்டப்ப சுண்ணாம்பு போல இருந்தது, பல்லு அதை விளக்கும் போது ரொம்ப சூடாவும் எரிச்சலாவும் இருந்ததுங்கிற மாதிரி சொன்னாங்க. சூடாகுதா? பிறகு பல்ல விளக்கிட்டு வரக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்துல அவரோட கையில எதையோ குச்சி போல ஒன்ன பிடிச்சு வச்சிருந்தாரு. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியலைங்க. பிறகு சாப்பிட இலை வைக்கிற மாதிரி புழுக்களை எடுக்க ஒரு இலைய வச்சாரு கீழே. நல்லா குச்சி விட்டு குத்தி விடுங்க எல்லாத்தையும். என்ன ஒரு ஆச்சரியம், என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. அவ்வளவு புழுக்கள் கீழே விழுந்தது. ஆனா அவரோட வாயிலிருந்து விழுந்ததா அவரோட கையிலிருந்து விழுந்ததா அப்படிங்கறத இப்ப கொஞ்சம் டீப்பா வாட்ச் பண்ணி பாருங்க. எச்சிலும் புழுவும் ஒரே நேரத்தில் விழுறதுனால புழுவும் எச்சிலும் ஒரே இடத்துல இருந்து விழுற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் கவனமாக அதை வாட்ச் பண்ணால் தான் தெரியும். எச்சில் ஒரு இடத்துல இருந்து வரும், புழு ஒரு இடத்துல இருந்து வரும். பிறகு புழு உள்ள இலையை தூக்கி போட்டுட்டு வாயை கழுவிட்டு வர சொன்னாங்க. புரியாத குழப்பமா தன்னை அறியாம பல்லுலேருந்து புழுக்கள் வந்த எந்த ஒரு உணர்வுமே இல்லாம ஒரு குழப்பத்தோட இலையை தூக்கி போட்டுட்டு நாங்களும் உட்காந்தோம். பிறகு உப்பு போன்ற மூணு பொட்டலத்தை கொடுத்துட்டு 220 ரூபாய் கேட்டாரு. 10 நிமிஷத்துல பல்லுல இருந்த புழுக்களை எடுத்த இவரோட திறமை கண்டு நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்.
சரி பிறகு 220 ரூபா மொய் வச்சுட்டு அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம். சொத்தைப்பல் இல்லாத ஒருத்தர்ட்ட இருந்து புழுக்கள் வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சொத்தைப்பல் இல்லாத ஒருத்தர் அனுப்பிவிட்டோம். அப்ப முன்ன இருந்ததை விட பற்கள்ல புழு எடுக்க அதிகமான கும்பல் இருந்தது. என்ன ஒரு ஆச்சரியம், சொத்தப்பல்லே இல்லாத ஒருத்தர்ட்ட இருந்து இத்தனை புழுகள் கீழே விழுந்திருக்கு. பல்ல ஓட்ட பண்ணிட்டு புழுக்கள் வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட அந்த இலையில இருக்கக்கூடிய புழுக்களை பார்த்துருந்தோம். அதே இடத்துல கீழே நிறைய பேர் இதே மாதிரி புழுக்களை இலையோடு சேர்த்து தூக்கி போட்டிருந்தாங்க. பிறகு ஒரு புரியாத புதிரோட அவருக்கு மறுபடியும் ஒரு 220 ரூபா மொய் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை நீங்க முழுமையா ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா புழு பல்லுல இருந்து வந்ததா இல்ல அவங்களோட விரல்ல இருந்து வந்ததா இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்காங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு 100 ரூபா சம்பாதிக்க நம்ம எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா இன்னமும் பல மக்கள் அவங்களுடைய அறியாமையால பல பேர் இன்னும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த வீடியோ பார்த்துட்டு என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்ல கிடையாது, அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் ஆனா இது பல பேர்த்தோட ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. உங்களால எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. அண்ணன் தங்கச்சி அக்கா ஃப்ரெண்டு எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை தொடர்ந்து நமக்கு தந்துட்டே இருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.